எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் திருவேள்விக்குடி. இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி என்னுடைய தொடர்ந்து போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து மகிழுங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களை 77வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தேவார தலங்களில் 23வது தலமாகும். சிவன் பார்வதி கல்யாணம் நடப்பதற்கு முன் செய்ய வேண்டிய திருமண சடங்குகள், கங்கண தாரணம், யாகம் வளர்த்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் முதலியவை இத்தலத்தில்தான் நடைபெற்றன. வேள்வி வளர்த்து யாகம் முதலிய ஏற்பாடுகள் நடைபெற்ற தலமாதலால் திருவேள்விக்குடி என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு செல்ல ஒரு நுழைவு வாயில் உள்ளது. நுழைவு வாயிலின் வலதுபுறத்தில் கோயிலின் தலத்திற்கு அமைஞ்சிருக்கு. வாயிலை கடந்து உள்ளே சென்ற 3 நிலை ராஜகோபுரத்தை நாம் தரிசிக்கலாம். இக்கோயிலானது 2 பிரகாரங்களை கொண்டுள்ளது. கருவறைக்கு முன்னே அர்த்த மண்டபம், மகாமண்டபம் உள்ளது. அர்த்த மண்டபத்தில் முன்துவார பாலகர்கள் உள்ளார்கள். முதல் பிரகாரத்தில் தென்முக கடவுள் கிழக்கு நோக்கி வலம்சுழி விநாயகர், வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர், கோதண்டராமர், கஜலட்சுமி, விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வரர், அகத்தியர், ஈசானமூர்த்தி, பைரவர், நடராசர் ஆகியவர் சன்னதி இருக்கு. இறைவன் கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், சந்திரசேகரர், அர்த்தநாரீஸ்வரர் ஆகியவர்கள் இருக்கிறார்கள். முதல் பிரகாரத்தில் அம்பாள் கோயில் தெரு தெற்கு நோக்கி இருக்கு. இதன் பின்புறத்தில் ஈசானமூர்த்தி கோயில் உள்ளார். தல வரலாறும் பார்க்கும்போது, பரத மாமுனிவர் அன்னை பார்வதி தேவி தன்னுடைய மகளாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். இவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் யாககுண்டத்தில் பார்வதி தேவியை குழந்தையாக பிறக்க செய்தார். சிவபெருமானை மேற்கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அந்த குழந்தை வளர்ந்த பின் காதல் கொள்கிறாள். சிவபெருமானை கணவனாக நினைத்து மணலில் சிவபெருமானின் உருவத்தை உருவாக்குகிறாள். அம்பிகை ஈசனை நினைத்து 16 திங்கட்கிழமை விரதம் இருந்து மணலால் லிங்கம் செய்து வைத்து பூஜை செய்து வர 17வது திங்கட்கிழமை சிவபெருமான் தோன்றி ஈஸ்வரியை திருமணம் செய்து கொண்டார் என்று தலபுராணம் கூறுகிறது. பார்வதி சிவன் கல்யாணம் நடப்பதற்கு முன் செய்ய வேண்டிய திருமண சடங்குகள், கங்கண தாரணம், யாகம் வளர்த்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் முதலியவை இத்தலத்தில் தான் நடைபெற்றன. பிரம்மா தானே முன்னின்று திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தார். வேள்வி வளர்த்து யாகம் முதலிய ஏற்பாடுகள் நடைபெற்ற தலமாதலால் திருவேள்விக்குடி என்று பெயர் பெற்றது. இத்தலத்தையும் குத்தாலத்தில் உள்ள உத்த வேதீஸ்வரர் கோயிலையும் சேர்த்து தான் சுந்தரர் பாடியிருக்கிறாரு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இறைவன் பகல் நேரத்தில் திருத்துருத்தியிலும் இரவு நேரத்தில் திருவேள்விக்குடியிலும் எழுந்தறியுள்ளதாக சுந்தரநாயனார் தன் பதிகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. செழும் திருவேள்விக்குடியில் திகழ் மணவாளா நல்கோளம் பொழிந்த புனல் பொன்னிமேவும் புனித துருத்தி இரவில் தழும்பிய தன்மையும் கூட தன் தமிழ் மாலையில் பாடி கொழுந்து வெண்திங்கள் அணிந்தார் கோடிகாவில் சென்று அடைந்தார் என திருஞான சம்பந்தர் இங்கே பதிகம் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, தலமானது ஒரு திருமணத்தடை பரிகாலத்தலமாகவும் விளங்குகிறது. இங்கு வந்து பிரார்த்தனை செய்து சென்றால் உங்களுக்கு இருக்கும் திருமணத்தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கும். இங்குள்ள இறைவன் மணவாளேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அருகில் உள்ள குத்தாலம், திருமணஞ்சேரி, மேல திருமணஞ்சேரி ஆகிய இடங்களுக்கும் சென்று பரிகாரம் செய்தால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நடக்கும். இத்தலங்கள் ஒன்று ஒன்று தொடர்புடையாகும். இக்கோயிலில் கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது, செம்பியன் மாதேவி, ராஜராஜ சோழன், பராக்கிரம சோழன் கல்வெட்டுகள் இங்கு உள்ளன. இத்தலத்தில் கருங்கல் திருப்பணி செய்தவர் உத்தம சோழனின் தாயார் செம்பியான் மாதேவி ஆவார். கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் மணவாள நம்பி, மங்களநக்கர், திருவேள்விக்குடை உடையார் என்னும் பெயர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை கும்பகோண சாலை வழியாக உள்ள குத்தாலத்திலிருந்து வடகிழக்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் திருவேள்விக்குடை சிவஸ்தலம் இருக்குது. குத்தாலம் தாண்டி வரும் பாலத்தை கடந்தால் ஒரு சந்திப்பு வரும். அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ எடுத்து தான் இந்த கோயிலுக்கு போகணும்.
இந்த கோயில் திறந்திருக்க நேரம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுபோல் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கோயில் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.